ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு இனி இது கட்டாயம் இதை போய் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம் மறக்காம ஸ்கிப் பண்ண போகிறேங்க உங்களுக்கு இதே போன்று பல திட்டங்கள் பல அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்க ரெக்க பண்ணை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணும் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க லைக் பண்ணை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அப்போ நான் டெய்லி வீடியோ போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமலே போயிடும் ஸோ இப்போ வாங்க நம்மளோட உயர்நீதிமன்றம் என்ன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிரீஃபாக பார்த்துடலாம் ஸோ இப்போது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா வேக கட்டுப்பாட்டு கருவி வந்து நம்மளுக்கு இருசக்கர வாகனங்களுக்கு பொறுத்தணும் சொல்லிருக்காங்க இது எல்லாமே நம்மளுக்கு உயர்நீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவை கொண்டு இருக்காங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கொரோனாவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட உயிரிழப்பு ஏற்படுதோ இல்லையோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இருசக்கர வாகனங்கள் பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஏற்பட்டு அதிகமாக உயிரிழப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கு நம்மளுக்கு உத்தரவிட்டிருக்காங்க இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இருசகர வாகனங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்தில் ஆறு பேர் வந்து நம்மளுக்கு இருசகர வாகனங்களில் மோதி பலியாகி வந்துட்டு இருக்கிறதா நம்மளுக்கு அறிவிப்பின் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காஞ்சிபுரம் சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மருத்துவர் வந்து வாகனத்தை ஓட்டி போயிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி பட்சத்தில் இன்னொரு பக்கம் இருக்கிற பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பேருந்துகள் மோதியதால் அவங்க தொண்ணூறு சதவீதம் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி வகையில் அவங்க நஷ்டஈடாக கிட்டத்தட்ட நம்மளுக்கு பதினெட்டு கோடியே நாற்பத்தி மூணு லட்சத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ரூபாய் நம்மளுக்கு இழப்பீடாக கொடுத்துருக்காங்க அந்த இழப்பீடு வந்து அவங்களுக்கு போதுமானதாக இல்லாதனால திரும்ப அவங்க வந்து மேல்முறையீடு பண்ணிருக்காங்க மேல்முறையீடு பண்ணும்போது அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு கோடியே நாற்பத்தொம்பது லட்சத்தி எண்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் நம்மளுக்கு இழப்பீடாக கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா அந்த தொகை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இந்த ஆண்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு சதவீதம் வட்டியோடு நம்மளுக்கு சேர்த்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க பன்னெண்டு வாரத்தில் பார்த்திங்கன்னா விசாரணை நீதிமன்றத்தில் நம்மளுக்கு செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டிருக்காங்க இந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா மேலும் அத்தீர்ப்பில் பார்த்திங்கன்னா விபத்துகளின் உயிரிழப்பு அதிகரிப்பதற்கு அதிவேக வாகனங்களை இயக்குவதுன்னு தான் நம்மளுக்கு காரணம் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு வண்டியை நம்ம அதிகமாக வேகத்தில் நம்ம ஓட்டுறதுனால தான் இந்த மாதிரி இழப்பீடு நம்மளுக்கு ஏற்பட்டுறதுக்காக நம்மளுக்கு நீதிபதி எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வகையில் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஸ் சாலையில் மட்டுமே நம்மளுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அதாவது

கொடுத்துருக்கணும் இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு காலேஜ் பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் அவங்க வந்து போகணும் அப்படின்னா வேக கட்டுப்பாட்டு கருவி வந்து பொறுத்திருப்பாங்க இந்த மாதிரி பட்சத்தில் எல்லா டூ வீலர்லும் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய டூ வீலர் எல்லாமே வேக கட்டுப்பாட்டு கருவி வந்து பொறுத்திருக்கணும்னு சொல்லிருக்காங்க இந்த மாதிரி வகையில் இந்த தீர்ப்பு வந்து நம்மளுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது தேதி நம்மளுக்கு ஒத்தி வச்சுக்கோங்க அன்னைக்கு தேதி எதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க அடுத்த வீடியோல பார்த்துலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலிமா நீங்க கன்ஃபார்மாக எல்லா விஷயம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு குட்டி லைக் கொடுங்க மறக்காமல் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்கு கீழே இருக்க இருக்க பண்ணி சப்ஸ்கிரைப் நன்றிகாக நன்றி வணக்கம்